ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டுடே மூவிக்கான அப்டேட் பற்றி பார்ப்போம். என்ன அப்படின்னா, சூர்யா 42 இந்த படத்தோட மோஷன் போஸ்டர் வந்து பார்த்தா நேற்றுக்கு டீம் சைடுலேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த போஸ்டரை பார்க்க சொல்ல வந்து பார்த்தா ஒரு வெறித்தனமாக ஒரு ஃபைரிங்காக வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா சூர்யா சார் இது வரைக்கும் நடிக்காத ஒரு கெட்டப்பில் நடிக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சூர்யா சாருக்கு இந்த படம் வந்து பார்த்தா ஒரு 10 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு பெரிய ஒரு பேன் இந்தியா மூவின்னு சொல்லலாம். அண்ட் ஒரு பெரிய ஒரு பட்ஜெட் ஒரு மூவின்னு சொல்லலாம். சரிங்களா, இது வந்து பார்த்தா 3D ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நம்ம சிறுத்தை சிவா டைரக்ஷனில் நம்ம சூர்யா சார் அண்ட் திசாரா பட்டாணி இவங்க ஹீரோயினை நடிக்கிறாங்க. இதில் வந்து டிஎஸ்பி மியூசிக் போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் இந்த படத்தை வந்து பார்த்தா யூவிகேஷன் அண்ட் ஸ்டுடியோ கணன் இவங்க வந்து சேர்ந்து தயாரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இயர் செகண்ட் ஹாஃபில் இந்த படத்தை வந்து நம்ம கண்டிப்பாக எதிர்பார்ப்போம். சரிங்களா, ஓகே. வாரிசு இந்த படத்தோட ஒரு அப்டேட் பற்றி நம்ம தமன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்விட்டரில் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார். என்ன அப்படின்னா தீபாவளி அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் ஒன்று நேற்றுக்கு போட்டிருந்தாரு. அது வந்து பார்த்தா இப்போ ட்விட்டரில் ஒரு வேறு லெவல் ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குது. சரிங்களா, என்ன அப்படின்னா வாரிசு படம் இப்போ தேர்ட் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு விருப்பம் போக போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த படத்தில் ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து பார்த்தா கூடியவில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம தமன் வந்து போட்டிருந்தார். என்ன அப்படின்னா தீபாவளிக்கு இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ண போகிறோம், படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி தமன் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட ப்ரொமோஷன் பக்காவாக இவங்க வந்து பண்ணாங்க அப்படின்னா அந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபில் ஒரு பெரிய ஒரு சம்பவம் பண்ண அதிகமாக சான்சஸ் இருக்குது. நம்ம தில்ராஜ் இந்த படத்தை தயாரிக்கிறாரு. நம்ம வம்சு வெளிவலி அவரோட டைரக்ஷனில் நம்ம விஜய் சார் அண்ட் ராஸ்மிகா மந்தனா இவங்களோட நடிப்பில் இந்த படம் வந்து உருவாகிட்டு இருக்கு. சரிங்களா, ஓகே. யசோதா இந்த மூவி வந்து பார்த்தா நம்ம சமந்தா அவங்க வந்து இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தா ஒரு ஃபீமேல் லீடு தான் இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா. இது வந்து பார்த்தா ஒரு டைம் கான்செப்ட் வரக்கூடிய ஒரு மூவின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டைம் ட்ராவல் மூவிலாம் பார்த்துருப்போம். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வரக்கூடிய ஒரு மூவி. அண்ட் இதோட டீசர் வந்து பார்த்தா நேற்றுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டீசர் பார்க்கறதுல ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெசிவாக இருக்குது. சரிங்களா, இந்த டீசர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமந்தா வந்து பார்த்தா ஒரு கர்ப்பிணி பெண்ணாக வந்து நடிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நடக்கக்கூடிய அவங்க வந்து சொல்லக்கூடிய எல்லா விஷயமே நடக்குது. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு டீசரை மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பராக இருக்குது யசோதா இந்த படத்தோட டீசர் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த இயர் லாஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தியேட்டர்ல நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா, ஓகே. ஆசி 50 இந்த படத்தோட நம்ம ஷூட்டிங் எல்லாருக்கும் தெரியும், விறுவிறுப்பாக போயிட்டு இருந்தது. நம்ம செகண்ட் ஷாட இந்த படத்தை வந்து டேரக்ஷன் பண்ணுறாரு, ராம் சரண் நடிக்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கேரா அத்வானி இந்த படத்தை ஹீரோயினை நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமன் தான் மியூசிக் போட்டுருக்காரு. இது வந்து நம்ம தில்ராஜ் தான் இந்த படத்தையும் தயாரிக்கிறாரு. சரிங்களா, ஓகே. இந்த படத்தில் என்ன ஒரு அப்டேட் அப்படின்னு பார்த்தா இந்த படத்தில் புதுசாக ஒரு ஆக்டர் வந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்கா. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு மூவின்னு சொல்லலாம். இதில் நம்ம எஸ்டே சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து ஆன்போர்ட் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா வாரிசு படம் ரிலீஸ் ஆன பிறகு நெக்ஸ்ட் இயர் சம்மருக்கு இந்த படத்தை கண்டிப்பாக நம்ம தியேட்டர்களை எதிர்பார்க்கலாம். சரிங்களா, என்னைக்கான மூவிஸோட அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். நெக்ஸ்ட் மூவிஸோட அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக நம்ம போடுவோம். சரிங்களா, என்ன பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு கான்சர்ட் சந்திக்கிறேன். ஹேவ் எ நெக்ஸ்ட் டே.